விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா. கன யகன தனவார பரே தரமந்தர சரண விகாரம் முகரி பூட்டியா இருக்கா இப்ப ராத கன ஜகன பாரபரே. அந்த கிருஷ்ணன் அலங்க ஆலிங்கனம் செய்து கொள்வதற்கு அந்த அந்த தாய் அந்த ராதைய ராத தயாரா இருக்கா? இப்ப அந்த தோழி சொல்ற முகரீத மணி மஞ்சீரும் உபேகி. நீ அந்த ராத கிருஷ்ணன் கிட்ட போகும்பொழுது உன்னுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய சகல ஆபரணங்களும் சப்திக்க காலில் இருக்கிற கொலுசெல்லாம் நூபுரங்கள்லாம் சலங்கையெல்லாம் சப்திக்க நீ இந்த ஆபரணத்தோட கூட கிருஷ்ணன் போகணும். முகரீத மணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வாலங்கார பூஜிதையாக, சர்வாலங்கார பூஜிதையாக நீ அலங்காரம் பண்ணிக்கோன்னு இப்போ சொல்லலை, இப்போ தயாராக இருக்காது, சங்காலங்கார பூஜிதியாக தான் இருக்கா. நீ போகும்போது எப்படி போகணும்? தரமந்தர சரண விகாரம் மந்தமான நடை. மந்தமான நடைன்னா எது போலேங்கிறார்? மராள விகாரம் அன்னபட்சி போல. கேதகீஜம்பகமல்லிகாத்யலங்கிருத நீலாலகவேணி கலகம் சகாமினி கருணாவலோகினி அனகமணிகஜித ஹேமகண்டி ஸ்வரஜித கலகண்டி ஹாடகமணிமய தாட்டங்காலங்கிருத கபோலாய அகணித கல்யாண குணசீலா அரவிந்த சுந்தர மந்தஹாசமுகி இங்க கல்யாணத்துக்கு வர சீதையை வர்ணிக்கிறது. ருக்மிணி கோவிலுக்கு போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய தேரை பார்த்த உடனே தேரை நோக்கி நடந்து வர ருக்மிணிய வர்ணிக்கும் பொழுதும் பாகவதத்தில் இப்படிதான் வர்ணிக்கிறார் சுகப்ரம். சர்வாலங்கார பூர்த்தியா ஹம்சம் மாதிரி அன்னபட்சி போல நடந்து வந்தாள். மராள விகாரம் அதுபோல நீ அன்னபட்சி போல நீ நடக்கும்பொழுது உன்னுடைய ஆபரணங்கள்லாம் சப்திக்க கொலுசு சப்திக்க நீ கிருஷ்ணன் எங்க இருக்கானோ அந்த நிகுஞ்சத்துக்கு முக்தே மது மதனம் ஹேராதே அனுசரய. அந்த அந்த கிருஷ்ணனை அனுசரித்து அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ சீக்கிரம் போ. அடுத்த சரணம் சொல்ற, நான் சொல்றத கேளு. தருணி ஜனமோகன குசும சராசன சாசன வந்தினி ரமணீயதரம் மதுபவிராவம். இளைஞர்களா இருக்கக்கூடிய பெண்களையோ ஸ்திரீ ஆண்களையோ மயக்கக்கூடிய அந்த அந்த மன்மதன் அவனுக்குன்னு சில பேரை வச்சுருக்கானா. வசந்த ருது தென்றல் காற்று இதை அகாரண பந்தவங்கிறார் ஜெயதேவர்.
இந்த தென்றல் வசந்த ருதுலாம் மன்மதனுக்கு அகாரண பந்துங்கிற எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு காரணம் இருக்கணுமோ, அந்த காரணமே இல்லாத மன்மதனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா அதெல்லாம். அதுபோல் மன்மதனுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அவனுடைய நிதேசம் கட்டளையை சொல்லுவது போல இந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணுறது. ரமணீயதரம் மதுபய விராவம் பிகநிகரே சுருணு. அதோட கூட குயில்கள்லாம் இனிமையா கூவருது. இதெல்லாம் நீ கேளு. கிருஷ்ணனை அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ கிருஷ்ணன்ட்ட சீக்கிரம். இது சிருங்கார காவியமானதுனால இதெல்லாம் இப்படி வர்ணிச்சுட்டார். அந்த குயில்கள்லாம் வண்டுகள்லாம் எப்படி ரீங்காரம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், மன்மதனுடைய நிதேசத்தை, மன்மதனுடைய ஆர்டரை வந்து, உத்தரவை இந்த வண்டுகள்லாம் ரீங்காரத்தினால தெரிவிக்கிறதுன்னா, இது சிருங்கார காவியமாக இருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டார். பாகவதம் இப்படி சொல்லலை. பாராவதான்யபிருதசாரசக்ரவாக தத்யூஹகம்ச சுகதித்திரிபரிகிணம் யஹ கோலாகலோ விரமதே அச்சிரமாத்ரமுச்சைஹி பிருங்காதிபே பிருங்காதிபே ஹரிகதாமிவ காயமானே. மூணாவது ஸ்கந்தத்தில் வைகுண்ட தரிசனம்னு ஒரு இடம் இருக்கு பாகவதத்தில். சனகாதிகள் நால்வரும் வைகுண்டத்துக்கு போறா பகவானை சேவிக்கிறது. அப்போ சேவிக்க போகும்பொழுது தான் சாபத்தை அடையிறா ஜெயவிஜயாள். துவாரத்திலையும் ஏழு வாசல், ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை பார்த்துட்டே போகிறாளாம். ஒரு வாசல் மந்தார குந்த குலாம்புஜ நாக, அங்கே பார்த்தா ஒரு வாசலில் பார்த்தா ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, லாரி 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 லாரியாக புஷ்பங்களெல்லாம் கொண்டு வந்து வெளியில் போடுறாளாம். அங்கே இருக்கிற பகவத் பார்ஷதாலாம் வைகுண்டத்தில், என்ன புஷ்பம் இது அப்படின்னா, இங்கே நாம் பூலோகத்தில் அர்ச்சனை பண்ணுற புஷ்பம் அப்படியே பெருமாள்கிட்ட போயிடும். இங்கே நாம் எதை திருவடியில் போடுறோமோ அது அங்கே போயிடுமா. மல்லிகா ஜாஜி சௌகந்தித புல்லப்பங்கேருகதள பூதி நேத்திர சுக போலா நல்ல விமானச அலங்காரா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா பாலகிருஷ்ணா முத்து கிருஷ்ணா ஆயாகி மாதவா மாதவா பல்லவாதி கோமள பாத பங்கஜயுகள மல்லிகாஜாஜி சௌகந்தி. நாராயண தீர்த்தர் தரங்கம் இந்த வீதியில வீத்தியாம் வீத்தியாம் விரஜபுவி சுகம் பரியட்டந்தம். ஒரு தெரு பாக்கி விடாம இந்த புழுதியில தவழ்ந்து போயிட்டு இருக்கானாம் கிருஷ்ணன். போகும்போது என்ன ஆச்சுன்னா, கையில கொஞ்சம் வெண்ணையும் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். தெரு புழுதியில அதுல வந்து படியிறது கர்தமம் மாகுரு விமலம்ங்கிறார் நாராயண தீர்த்தர். நீ உடம்பு முழுக்க புழுதியா இருக்கிறது போறாதுன்னு இந்த கையில வச்சுட்டு இருக்கிற வெண்ணையெல்லாம் புழுதியா போயிடுது. இப்படி தவழ்ந்து போயிட்டு இருக்கிற கிருஷ்ணனை பின்னாடியே துரத்தின்னு வரலாம் பிடிக்கிறது. ஆயாகி மாதவா மாதவ கிருஷ்ணா வாவான்னு கூட்டுண்டே போறா. அவன் தவழ்ந்து போயிட்டு இருக்கான். போகும்போது ஒண்ணுமே திவ்ய திகம்பரஹான்னர் கர்ணாமிரதாச்சாரியாள். எதுவும் பாலாயனீல வபுஷே நவகிங்கிணீக ஜாலாபிராம ஜகனாயா திகம்பராயா. சின்ன பாலகிருஷ்ணனாக தவழ்ந்து இடுப்புல ஒண்ணுமே கிடையாது. தவழ்ந்து போற அந்த கிருஷ்ணனுடைய சரணம் மாத்திரம் தெரியுது அவளுக்கு. பின்பக்கத்தால பாக்கிறா அந்த சரணம் எப்படி தெரிஞ்சதுன்னார். பல்லவாதி கோமள மரம் செடி கொடி எல்லாத்துலேயுமே நுனியில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் தளிர்கள் ரொம்ப மிருதுவாக இருக்கும். அதுக்கு எவ்வளவு மிருதுவோ அதை விட அதிகமான மிருதுவாக கிருஷ்ண சரணம். பல்லவாத்து அதி கோமள பாத பங்கஜயூகள
ரெண்டு சரணமும் மல்லிகா ஜாஜி சௌகந்தித. யசோத பின்னாடியே போறா, தவழ்ந்து முன்னாடி போயிட்டு இருக்கான். கிருஷ்ணன் பார்த்தா திடீர்னு மல்லிகை, முல்லை, தாமரை, ரோஜா, இந்த வாசனையெல்லாம் வருதான். இது எங்கேருந்து வருதுங்கிறார் நாராயண தீர்த்தர். தவழ்ந்து போகிற தெருப்புழுதியில் போயிட்டு இருக்கிற கிருஷ்ணனுடைய சரணத்திலேருந்து வருது. எங்கே புழுதியில் அலையிற கிருஷ்ணனுடைய திருவடிக்கு இந்த வாசனைகள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, அங்கே பூ இல்லை, நாம் அர்ச்சனை பண்ணுற இந்த புஷ்பங்களுடைய ரசம் வாசனை தானே. நாம் பண்ணுற புஷ்பங்கள்லாம் இங்கேயே தங்கிடும், இதனுடைய எசன்ஸு வாசனை கிருஷ்ண சரணத்துக்கு போயிடும் அப்படிங்கிறார் நாராயண தீர்த்தர். இந்த பாகவதம் என்ன சொல்கிறது, இங்கே நீ போட்ட பூ இங்கே டூப்ளிகேட்டாக இருக்கும், இது ஒரிஜினல் கிருஷ்ணனுடைய சரணத்துக்கு வைகுண்டத்துக்கு போயிடுங்கிறார். அந்த புஷ்பங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போடுறாலாம். ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறா, ஏன்னா எத்தனை கோடி ஜனங்கள் அர்ச்சனை பண்ணுறா, எல்லா பூவும் வெளியில் வரணுமோனும். இப்படி போகும்பொழுது எல்லா பூவையும் எடுத்துன்னு போங்கிறானாம் பகவான். ஒன்றே ஒன்றும் பக்தாள்லாம் அர்ச்சனை பண்ண துளசியும் மாலையும், துளசி மாலையும் துளசி புஷ்பத்து துளசியும் அப்படியே ஒரு பூ கூட விடாமல் அப்படியே தங்கிட்டு அரித்து வச்சுண்டு மிச்சம் பூவெல்லாம் வெளியில் கொண்டு போங்கிறானா. உடனே பாக்கி பூக்கள்லாம் பேசிக்கிறது, பாக்கி பல்ல கடிக்கணும், நிற நிறங்கணும், பல் கோபம் வரணும், உதட்டை கடிக்கணும், இது அவளுக்கு வந்த வாழ்வை பாருன்னு துளசியை திட்டணும். இது மாதிரி எந்த ஒரு அபசப்தமும் இல்லாமல், அசூயையும் இல்லாமல், மாத்சரியமும் இல்லாமல் அந்த புஷ்பங்கள்லாம் சொல்கிறது. எஸ்மின் ஸ்தவா சுமனசா பகுமானயந்தி, அந்த துளசியினுடைய பாக்கியத்தை இதெல்லாம் கொண்டாடுறதா, இதெல்லாம் கொண்டாடுறது. பாக்கி புஷ்பங்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கா, துளசி அவளை மாத்திரம் பக்கத்தில் வச்சுட்டுருக்கானே பகவான் அப்படின்னு பாக்கி புஷ்பங்கள்லாம் கொண்டாடுறது. ஏன் என்னமா கொண்டாட முடியும், அசைய வர வேண்டாமான்னா, பகவத் பக்தி வர வர துர்க்குணங்கள்லாம் போயிடுங்கிற பகவான்கிட்ட வாசுதேவ பக்தானா மசுபம் வித்யதே கொச்சித் நாசுபாமதிஹி பவந்தி கிருதபுண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. பகவான்கிட்ட பக்தி வர 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 ஜீவனுடைய துர்க்குணங்கள் சுபாவங்கள்லாம் போக ஆரம்பிச்சு, யாரை கண்டு அசூய வராது. காபி மதுரி புனா விலசதி யுவதிஹி அதிக குணா. 14வது அஷ்டபதியில் கிருஷ்ணனோட ராசத்தில் இருக்கிற கோபியை திட்டவே இல்லை ராதை. நீங்கள் அந்த அஷ்டபதி முழுக்க எடுத்து பாருங்கோ, கிருஷ்ணனை வெய்யறாளே தவிர எந்த கோபியும் ராதை வெய்யவே இல்லை, யாரையும் வெய்யவும் இல்லை, எல்லாரையும் கொண்டாடுறா. எப்படி கொண்டாடுறானா, யுவதீகி அதிக குணா, நம்ம விட அவ பாக்யசாலி, நம்ம விட பாக்யசாலி, அதனால தான் கிருஷ்ணனுடைய கிருபைக்கு பாத்திரமாயிருக்கா அப்படின்னு ராதை சொல்கிறான். அதனால் இந்த புஷ்பங்கள்லாம் பகவத் சரணத்தை ஆசிரியித்த பிறகு என்னமா துர்க்குணங்கள் வரும், இந்த புஷ்பங்கள்லாம் துளசியோட பெருமையை கொண்டாடுறது. இப்படி ஒரு வாசல். இன்னொரு வாசல் என்னன்னா, கழுத்து முட்டு உட்காந்துன்னு அரிகதையை பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய புஷ்பங்களுடைய வாசனைகளோ, தேவலோகத்து அப்சரசஸ்திரிகள் பாடுற பாட்டோ எதுவுமே இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவாளுடைய சித்தத்தை கெடுக்கலன்னு அங்கே ஒரு அலங்காரமாக சில அழகாக சில இடங்கள்லாம் வர்ணிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு இடமாக வர்ணிச்சு வரும்பொழுது ஒரு இடத்துல அந்த வைகுண்டம் ஒரே சோலையாக இருக்குது. ஒரு சப்த பிராகார மத்தியன்னு ஸ்ரீரங்கத்தை நாம் வர்ணிக்கிற போனோம், 7 பிராகாரம். இப்போ எல்லாம் வீடும் கடையுமா போனதுனால அந்த ரசம் நமக்கு புரியலை. பிராச்சீனமாக ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும்னா, ஒரு பிராகாரத்துக்கும் அடுத்த பிராகாரத்துக்கும் நடுப்பில் சோலையாக இருக்கும். ஆர்த்துவண்டலம்பும் சோலை அப்படின்னு தான் ஆழ்வார் பாடுறார் திருவரங்கத்தை வர்ணிக்கும் பொழுதும். அங்கே அப்படியே வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணக்கூடிய சோலைன்னு தான் சொல்கிறேன். சப்த பிராகார மத்தியேன்னு 7 பிராகாரம், இந்த பிராகாரத்துக்கும் அந்த பிராகாரத்துக்கும் நடுப்பில் சோலை தான். அது மாதிரி தானே ஸ்ரீரங்கம் இருந்திருக்கு. அப்போ வைகுண்டமும் அப்படி தான் இருந்திருக்கு. 7 வாசலுக்கும் ஒரு வாசலுக்கும் அடுத்த வாசலுக்கும் நடுப்பில் சோலை, அங்கே அகழ், பெரிய தடாகம், பெரிய ஜலாசயம். இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றா இருந்துருக்கு. ஒரு இடத்துக்கு வரும்பொழுது நிறையா சோலையாக விருட்சங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் இருக்கும்பொழுது நிறையா பட்சிகள் சப்திக்கிறது. கலகலக கிரீடத் கோகில காகலி கலகலைகி உத்கீர்ண கர்ணஜ்வராக அப்படிங்கிறார் ஜெயதேவர். இந்த அஷ்டபதியில் சொல்லும்போது எப்படி குயில்கள்லாம் பற்றி 3வது அஷ்டபதியில் சொல்கிறார், கோகில காகலி கலகலை, அந்த பட்சிகள்லாம் எப்படி சப்திக்குமோ அப்படியே சப்த பிரயோகம் என்றார் ஜெயதேவர்.
இது மாதிரி ஒன்று ரெண்டு பட்சிகள் இல்லை. பரவதன்யபிருத சாரச சக்கரவாக தத்யூஹகம்ச சுகதித்திரி பரிகிணம் யகா கோலாகல விரமதே. அங்கே எல்லாம் கல்லெடுத்து அடிக்க ஆள் இல்லை, விரட்ட ஆள் இல்லை, எங்கேயும் துவேஷபாவமே இல்லாத வைகுண்டமாக இருக்கிறதுனால அதுக்கு யார்கிட்டேருந்து ஹிம்சை கிடையாது. எல்லா பட்சிகளும் சுதந்திரமாக எங்கேயும் சஞ்சாரம் பண்ணிண்டு கலகல கலகலன்னு கத்துறது. மாடப்புறா, குயில், சாரசம், சக்கரவாகம், சாதகம், அன்னபட்சி, ஹம்சம், கிளி, தித்திரி, மயில் எல்லாம் சேர்ந்து சகலவாத்தியம் மாதிரி கத்துறது. எல்லாம் ஒன்று ரெண்டு கத்தினாலே எப்படி இருக்கும்? எல்லா பட்சிகளும் ஒவ்வொன்றுலேயும் ஆயிரம் ஆயிரம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து கத்தும் பொழுது திடீர்னு எல்லா பட்சிகளும் நிசப்தமாகிடுது. பிரேக் போட்டாமது எல்லாம் சத்தம் போடுறத நிறுத்திடுது. ஏன் எல்லாம் நிறுத்தினது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு சப்தம் மாத்திரம் வருது, வண்டு ரீங்காரம் பண்ணுறது. பிருங்காதிபே அந்த வண்டுகள் ரீங்காரம் பண்ணுறது. இந்த ரீங்காரத்தை கேட்டு கலகல கலகலன்னு கத்துற எல்லா பட்சிகளும் நிறுத்திடுதான். ஏன் அப்படின்னா அது என்ன ரீங்காரம்னா, பொதுவாக வண்டுகளுக்கு சத்தம் போடுறத சொல்லும்போது ரீங்காரம்னு தான் சொல்லுவாள். மயில் பிளரும், அகவும், குயில் கூவும், காக்கை அகவும், இப்படி தான் அதுக்கு தமிழில் இருக்குது. தமிழில் அதாவது கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ. அந்த காக்கைன்னா காக்கை கரையும், மயில் அகவும், குயில் கூவும். ஒவ்வொரு பட்சிக்கு அதனுடைய சப்தம் வர்றதுக்கு தனித்தனி சொல் இருக்குது தமிழில். இந்த வண்டுக்கு மாத்திரம் ரீங்காரம். நம்ம வண்டு ரீங்காரம் பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். வைகுண்டத்தில் இருக்கிற வண்டு இப்படி ரீங்கார சப்தத்தை கேட்டு பாக்கி பட்சிகள்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுது. அப்படியே நிசப்தமாக இருந்து சிரவணம் பண்ணினதான். அது என்ன ரீங்காரம்னா, நம்பூர் வண்டெல்லாம் ரீங்காரம் தான் பண்ணும். வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வண்டுகள் ஹரி ஹரி ஹரின்னே ரீங்காரம் பண்ணுறதான். பிருங்காதிபே ஹரிகதாமிவ காயமானே. அந்த ஹரிகதையை கேட்டு பாக்கி பட்சிகள்லாம் வைகுண்டத்துக்கு வந்தும் கலகல கலகலன்னு நாம் சத்தம் போடுறோமே, இந்த வண்டு சின்ன வண்டு எப்படி ஹரிநாம கீர்த்தனம் பண்ணுறது பாருன்னு தான் பேசின்றிருந்த வண்ட பட்சிகள்லாம் பேச்சை நிறுத்திவிட்டு பகவன் நாம கீர்த்தனத்தை சிரவணம் பண்ணினது. இப்படி ஒரு ஆச்சரியம் வைகுண்டத்திலேங்கிற அது. இதே வைகுண்ட வர்ணனத்தில் இது வந்ததுனால அந்த வண்டுகள்லாம் பகவானுடைய நிதேசம் பகவன் நாம கீர்த்தனத்தை ரீங்காரம் பண்ணினதுன்னு சொல்லிவிட்டார், ஹரின்னு சொன்னதுன்னு. இங்கே வந்து குசும சராசன சாசன வந்தினி. இங்கே ஜெயதேவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, மன்மதனுடைய அந்த சாசனத்தை உத்தரவை இந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணு. இங்கே பேர்பட்ட பக்தரான ஜெயதேவர் இந்த வண்டை போய் அங்கே பாகவதத்தில் ஹரிகதைன்னு சொல்கிறது, ஹரிநாமம் சொல்கிறது. இங்கே வந்து மன்மதனுடைய உத்தரவை இந்த வண்டுகள்லாம் ரீங்கார துவனியில் சொன்னதுங்கிறாரு. இவர் இவ்வளோ என்னமா மன்மதன்னு சொன்னார்னா, இவரும் கிருஷ்ணன் தான் சொன்னார். என்னமா கிருஷ்ணன்னு சொன்னார்னா, ராதா சுதாநிதியில் சொல்லியிருக்காரு, நீ பிருந்தாவனத்துக்குள்ளே நீ மன்மதன்னு சொன்னேன்னா அந்த அட்ரஸு கிருஷ்ணன்ட்டு தான் வரும். அதனால் இங்கே கீத கோவிந்தத்தில் வர வண்டுகளும் கிருஷ்ணனுடைய உத்தரவை தான் ராதைக்கு ஞாபகப்படுத்தினதுங்கிறார். கிருஷ்ணனுடைய உத்தரவை ராதைக்கு ஞாபகப்படுத்த அணில தரள இசலைய சலய நிகரேண கரேண
அப்படியே வசந்த ருதுவானத்தினால அந்த காத்து அடிக்கிறது, தென்றல் காற்று அடிக்கிறது. அணில தரள அந்த பிருந்தாவனத்தில் அந்த பாதையில் இரண்டு புறமும் பெரிய மரங்கள், அதில் நிறைய கொடிகள்லாம் சுற்றின்னு அந்த நேராக மேலே கொடி சுற்றின்னு போகிறதுன்னு அந்த அந்த கொடியிலேயே பிரான்ச் தனியாக கை மாதிரி அது அதனுடைய கிளைகள் வெளியில் வந்து அதில் நிறையா பூ கொத்துகள் அந்த தளிர்கள் எல்லாம் அங்கங்கே நீட்டின்னு இந்த ராதையை பார்த்து அந்த சக்கி சொல்கிறா, இந்த மரத்தில் சுற்றின் இருக்கிற கொடியினுடைய கைகளாகிற இந்த பிரான்ச் இருக்க கிளை அதில் இருக்கிற பூங்கொத்தெல்லாம் இப்படி ஆடுறது பார், இப்படியே ஆடுறது பார், அது என்ன சொல்கிறது தெரியுமா, நீ சீக்கிரம் கிருஷ்ணன்ட்ட போ, நீ சீக்கிரம் கிருஷ்ணன்ட்ட போ, நீ சீக்கிரம் கிருஷ்ணன்ட்ட போன்னு சொல்கிற மாதிரி இருக்கு பார். அணில தரள கிசலைய நிக்கரேணா கரேண லதாயா நீ குறும்பமூ பிரேரணமிவ, அந்த உன்னை பிரேரணம் பண்றது நீ சீக்கிரம் கிருஷ்ணன்ட்ட போ கிருஷ்ணன்ட்ட போன்னு. கதி பிரதி முஞ்ச விளம்பம், அந்த கிருஷ்ணன்ட்ட போறதுக்கு க்ஷண நேரம் கூட இனிமே நீ தாமதிக்காத, சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு. பூத்து குலுங்கின் இருக்கிற கொடிகள்லாம் அந்த காட்டில் அசைஞ்சு அசைஞ்சு அந்த கொடியினுடைய கை தான் சின்ன கலை, அதில் இருக்கிற பூங்கொத்துகள் எப்படி இருக்குன்னா கை விரல்கள் மாதிரி, அது உன்னை போ உன்னை போன்னு சொல்கிறது. ஏன் இதை போய் இந்த பூங்கொத்தெல்லாம் ஏன் சொன்னார்னா, இதெல்லாம் நிமித்தம் ரசமஞ்சரியிலேயே அதனுடைய வியாக்கியானதுலேயே இது ஒரு நிமித்தம்னு சொல்கிற, ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் பார்க்கணும், வாசலில் யார் வரா இன்னும் எப்படி இருக்குது பொசிஷன்னு தெரிஞ்சுக்காமல் திருதுப்புன்னு நல்ல விஷயத்துக்கு இறங்கக்கூடாது. நல்ல விஷயமா நம்ம போயிட்டே இருக்கும்போது லுக்கு லுக்குன்னு எலும்பின்னு ஒரு பூனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் பண்ணியதுன்னா சரியாக போச்சு, அந்த காரியமே சரியாக போயிடுது. இது மாதிரி நிமித்தம்னு சகுணம்னு பேர், அது மாதிரி நல்ல அபசப்தம் வராமல் இருக்கணும், நல்ல நிமித்தம் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால், முக்கியமான இடத்துக்கு போகிறோம், அவசியமான விஷயத்துக்காக போகிறோம்னா பார்க்கணுமோ, அதில் இந்த சகுணத்தில் இதை எடுத்துருக்குங்கிற வியாக்கியானதில் அந்த இடது பக்கத்தில் நல்லா மதுரமாக இனிமையாக குயில் கூவணும், பட்சிகள்லாம் கூவணும், உன்னுடைய இடதுபுறம் கூவணும், அப்புறம் மரத்திலேருந்து பழுத்த பழங்கள் விழணும், பழுத்த பழமாக விழணும், அந்த காற்று பிரதியா இல்லாமல் அனுகூலமாக சுகந்தமாக இருக்கணும். இதெல்லாம் இந்த சகுண சாஸ்திரத்தில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் கிருஷ்ணாவதார காலத்தில் இத்தனையும் சொல்கிறார் இவர். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.